ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கொண்டக்கடலை வந்து உப்பு கடலை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. இப்போ பசங்களுக்கு வந்து லீவ் இருக்கும், இந்த மாதிரி செஞ்சதுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு பாருங்கள், நல்லா சூடு பண்ணி ஆச்சு. இது நைஸ் உப்பு தாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த உப்பு கடலை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக பொறிஞ்சி வந்துகிட்டே இருக்குது. நம்ம உப்பு மட்டும் நல்லா சூட் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பொறிஞ்சி வந்துடுச்சிங்க எல்லாமே. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. பசங்களுக்கு இன்றைக்கே பார்த்தோன்னே நீங்கள் செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டோம். பாருங்க, எல்லாமே பொறிஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. கேஸ் வந்து சுலாவே இருக்கட்டும். இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம். பாருங்க, இதே மெத்தடில் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வறுத்து வச்சு உப்பு வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பாருங்கள் கொண்டக்கடலில் உப்பு கடலை சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தாங்க இது. டக்குன்னு பசங்களும் செஞ்சு தரலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து நம்ம மாற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.